இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னா, மட்டன் கைமா உருண்டை தான் செய்ய போகிறோம். மட்டன் கைமா உருண்டை நிறைய விதமாக செய்யலாம். இன்றைக்கி நாங்கள் எப்படி செய்வோமோ அந்த மெத்தேடில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நான் அரை கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அவங்க கொத்தி தரேன்னாங்க, வேண்டான்னு நான் இப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். லைட்டாக ஒன்றா ரெண்டா வெட்டி கொடுத்துருக்குறாங்க, நம்ம குழம்பு வைக்கிற மாதிரியே வெட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு நான் வேக வச்சுக்குவேன், அது நல்லாயிருக்கும். இதை குக்கரில் போட்டுக்குவேன். மட்டனுக்கு தகுந்த அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டால் போதும். 5 விசிலுக்கு வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ 5 விசில் வந்துருச்சு. நான் வேக வச்சு இங்கே எடுத்துட்டேன். எலும்பு இல்லாத பீஸு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதை அரைச்சி எடுத்து ஆற வச்சுக்கலாம். நான் எதுக்காக வேக வச்சேன்னா, நீங்கள் வேக வச்சு போடும் பொழுது தான் அந்த கறியோட பச்சை ஸ்மெல் அடிக்கும். அப்படியே நம்ம வந்து வேக வைக்காமல் அப்படியே நீங்கள் உருண்டை பிடிச்சி போட்டிங்கன்னா, எண்ணெய்க்கில் போட்டு எடுத்தாலும் கூட அந்த ஒரு கறி வாசம், பச்சை கறி வாசம் வரும் உள்ளே எல்லாம். கைமா உருண்டையே வந்து அந்த பச்சை வாடை வராமல் நல்லாயிருக்கும். நல்லா உள்ளேருந்து வெந்துருச்சு. இனி இதில் மசாலையெல்லாம் சேர்த்து எண்ணெய்க்கில் போடும்பொழுது நல்லாவே இருக்கும். அந்த உருண்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம வந்து சில பேர் வந்து அப்படியே பச்சையாகவே வந்து மிச்சியில் போட்டு அரைச்சி அதுக்குள்ள மசாலையெல்லாம் போட்டு எண்ணெய்க்கில் போட்டு எடுக்கிறாங்க. உள்ளேருந்து அவ்வளோக்கா வேகுமானு எனக்கு தெரியாது. இருந்தாலும் வெளியில் வெந்திருக்கும், உள்ளே வந்து அந்த ஒரு கறியோட பச்சை வடை வரும். இது அந்த பச்சை வடை வராமல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்யும் பொழுது குழம்பும், இதோட தண்ணியை வச்சு நம்ம குழம்பு வைக்க போகிறோம், குழம்பும் நல்லாயிருக்கும். இந்த உருண்டையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணியை நம்ம எல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். குழம்பு வைக்கும் பொழுது அந்த குழம்புல சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஆறிடுச்சு, நம்ம அரைச்சிக்குவோம். மிச்சியில் எடுத்து நம்ம இதெல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் போல் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு பொட்டுக்கல் எடுத்துருக்கிறேன். இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவு அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூனு சேர்த்துருக்குறேன் மிளகாத்தூள். கரம் மசாலா இது 1 ஸ்பூனு. சோம்புத்தூள் 1 ஸ்பூனு. இந்த அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது நல்லா அப்படி உடச்சுட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓரளவுக்கு தான் போடணும். இந்த அளவு போட்டிருக்கிறேன், இந்த அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் போல் 1 ஸ்பூனு அரிசி மாவு. நம்ம பொட்டுக்கல்ல போட்டு அரைச்சிருக்கிறோம். கொஞ்சம் போல் அரிசி மாவு போட்டுக்கிட்டிங்கன்னா தான் இன்னும் வந்து உங்களுக்கு உடையாமல் இருக்கும். பொட்டுக்கல்லையாக போடுறத விட அரிசி மாவு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதில் தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நம்ம வேக வைக்கையில் மட்டன் வேக வைக்கையில் உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ இந்த மசாலாக்கு தகுந்த அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போடும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அந்த உருண்டை வந்து உள்ளே எழுதி நல்லாயிருக்கும். சாப்பிட குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு அந்த வெங்காயத்தில் இருக்கிறத நம்ம பிணைய பிணைய பாருங்கள் தண்ணி விடுது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. இந்த உருண்டைக்கு வந்து காரம் நிறையா போட்டக்கூடாது, ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது. உள்ளே வந்து அப்படியே ஒரு மாதிரி அது வெம்மலைய வாசம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் காரம் மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போவே சாப்பிடலாம் போல இருக்கு. அப்படியே நம்ம எடுத்தே சாப்பிடலாம் போல இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. காரமெல்லாம் கரெக்டாக அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு பெருசாக வேணுமோ அந்த அளவு பிடிச்சிக்கோங்க. நல்லா இறுக்கியே பிடிச்சிக்கலாம் உருண்டை. பாருங்கள், இந்த அளவு எல்லாமே இதே அளவு எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். உருண்டை எல்லாமே பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டில் ஒன்று போடுங்க, ஒன்று போட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் மொத்தமாக போட்டுக்கலாம்.
ஆனால் பிரியாமல் வரணும். ஒட்டுக்கா உடனே போட்டக்கூடாது, எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக போடுறதுனா போட்டுக்கணும். பாருங்க வெந்துருச்சு. அடுப்பை ஸ்லோ, அதில் எண்ணெய் காயில் நல்லா ஸ்பீடாக வச்சுக்கோங்க. உருண்டை போடையில் கொஞ்சம் மினிமமாக வச்சுக்கோங்க. இப்போ வெந்துருச்சு எடுத்துக்குவோம். இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சுன்னா அதுவே நல்லா நகரும். பாருங்க உருண்டையெல்லாம் உடையில வைக்கல, நல்லா சூப்பராக வருது. அடுப்பை நீங்கள் மினிமத்தில் மினிமமான சூட்லேயே வச்சுக்கணும், இல்லைனா வேகமாக இருந்துச்சுன்னா உருண்டை உடைய பார்க்கும். பாருங்கள் இந்தளவு வெந்தால் போதும், ஏன்னா நம்ம ஏற்கனவே கறியை வேக வச்சிட்டோம், அதனால் இந்தளவு வெந்தாலே போதும். பாருங்கள் பாருங்கள் நம்ம எல்லா உருண்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு. எனக்கு வந்து 25 உருண்டை வந்திருக்குது, அரை கிலோவுக்கு 25 உருண்டை வந்திருக்கு. இப்போ அந்த எண்ணெயை மாற்றிட்டு நம்ம குழம்பு தாளிச்சுக்குவோம். இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் விரையில் மாற்றிட்டு கொஞ்சம் போல் நான் எண்ணெய் வச்சுருக்கிறேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் சோம்பு, பட்டை, கிராம்பு, அனாசிப்பூ எல்லாம் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் செவந்துருச்சு, கொஞ்சம் போல் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்குவோம். இது வெங்காயம் நல்லா செவக்கட்டும். இப்போ கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்பு கலவா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது குழம்புக்கு தகுந்த அளவு கொஞ்சம் போல் வெறும் மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள் போட்ட உடனே தக்காளி போட்டுருங்க. இது கலருக்காகத்தான் ஃபஸ்ட்லேயே போடுறது மிளகாத்தூளை. இப்போ தக்காளி, குழம்புக்கு தகுந்த அளவு மஞ்சத்தூள். இப்போ தக்காளி நல்லா கரைய வேகணும். இப்போ பாருங்க தக்காளி நல்லா கரைய வெந்துருச்சு. இப்போ இந்த டேஸ்ட்லாம் கொஞ்சம் போல் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இது கொஞ்சம் நல்லா கெட்டி கிடைக்கிறதுக்காக நான் இது போடுறேன். இந்த தூள் போட்டால் தான் கொஞ்சம் கெட்டி கிடைக்கும், அதனால் ஒரு 1.5 ஸ்பூனு போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூனு மல்லித்தூள், கொஞ்சம் போல் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம். தண்ணி இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலையெல்லாம் பச்சை வாசம் போக வேகணும். இந்த குழம்புக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் மசாலையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இதை இப்போ சேர்த்துக்குவோம். இல்லையே எல்லாத்தையுமே ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து குழம்பு வைக்கும் பொழுது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு, மட்டன் வேக வச்ச தண்ணி, அந்த உருண்டை நல்லா வெந்தது எல்லாம் சேர்ந்து அவ்வளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு கொதி வரட்டும், உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க நல்லா கொதிக்குது. இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை, நம்ம எல்லாம் மசாலையெல்லாம் நல்லா வதக்கிட்டோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு கெட்டி வேணும்னா குழம்பு கொஞ்சம் கூட தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காயோ இல்லை முந்திரி பருப்பு கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றுறதோட முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுனிங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். நான் வந்து எதுவும் ஊற்றிக்கலை, எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கொதிச்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையெல்லாம் இதில் சேர்த்துக்குவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள் மட்டன் கைமா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்குது பாருங்கள், உடையாமல் வைக்காமல் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ மட்டன் கைமா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்டாங்கிறவங்க மட்டன் கைமா உருண்டை செஞ்சு காட்டுங்கம்மான்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக மட்டன் கைமா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அது பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அமுத்தி வச்சுருங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நன்றி, வாழ்க வளமுடன்.